ஹோமர் பிரீமியம் ஷர்ட்ஸ். டைரக்டர் முத்தையா இயக்கத்தில் நடிகர் கார்த்தி நடிப்பில் வெளிவர இருக்க படம் தான் விருமன். ஏற்கனவே நடிகர் கார்த்தி மற்றும் இயக்குனர் முத்தையா இவங்க ரெண்டு பேருமே இணைந்து கொம்பன் என்ற திரைப்படம் மூலியமா மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தாங்க. கொம்பன் திரைப்படத்துக்கு அப்புறமா விருமன்ற திரைப்படம் மூலியமா மீண்டும் இந்த வெற்றி கூட்டணி இணைந்திருக்கு. இந்த படத்துல ராஜ்கிரண், பிரகாஷ் ராஜ், அபர்ணா பாலமுரளி அண்ட் பிரம்மாண்ட இயக்குனரா கருதப்படுற சங்கர், அவரோட பொண்ணு அதிதி சங்கர், இவங்க எல்லாம் இந்த படத்தை நடிக்க போறதாகவும் தகவல் வந்திருக்கு. அண்ட் இப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஒரு வீடியோ வெளிவந்திருக்கு. அதாவது நடிகர் கார்த்தி அவர்கள் அங்க எடுக்கப்பட்ட ஒரு சீன்ல சில சேஞ்சஸ் எல்லாம் சொல்லி ஒரு டைரக்டரா மறக்காம இந்த விஷயத்துக்கு அப்ப கேங்கா எப்படி அந்த ஒரு காலா மாதிரி இருக்குமா ஃபங்க்ஷன், மீன் ஃபுல் ஃபெஸ்டிவல் மூட் மாதிரி? ஆமா, அதாவது எல்லா ஆர்டிஸ்டும் இருக்க மாதிரி இருக்க ஃபங்க்ஷன் சீன்ஸ்லாம் வரும்போது ஜாலியா இருக்கும், எல்லாரும் பேசிட்டு அப்படியே ஜாலியா இருக்கலாம். மத்தபடி அங்க அதான் நீங்க சொன்னீங்களே மத்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எல்லாம் ஒன்னா இருந்தா ஃபங்க்ஷன். ஆமா, பாக்கியலட்சுமியோட ஜாலியா இருக்கும். ஓகே. ஆமா, எல்லாமே என்ன ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, திவ்யா எல்லாரும். ஸோ திவ்யா, விஷால், ப்ரோனிஹா, நாங்கள் ஆல்ரெடி சங்கமம் பண்ணதுனால எங்களுக்கு எல்லாருமே ஜாலியாக செட் ஆயிரும். எங்கள் ஏஜ் கேட்டகரி அப்படின்றதுனால பாக்கியலட்சுமியோட சங்கமம் பண்ணது ஜாலியாக இருந்தது. ஓகே. பாரதி கனமாலேருந்து நீங்கள் வந்து பாண்டியன் சோஸ் போயிருக்கீங்க. ஸோ அதில் வந்து டிஆர்பியில் நம்பர் ஒன்னா இருந்தது, ரெண்டுமே ஓரளவுக்கு அது இல்லைனா இது பெஸ்ட்டாக தான் கொடுத்துட்ருப்பாங்க. அங்கேருந்து வரும்போது இருங்கடா பாண்டியன் ஸ்டோஸை பார் இனிமேல் எப்படி கொண்டு வர அப்படின்னு தான் சவால்லாம் விட்டிங்களா அருண் அந்த அவங்க டீமுக்கெல்லாம் அப்படி இருக்கும்போது? அப்படிலாம் பண்ணல, இவங்க எல்லாரும் கலாச்சாங்க. பாரதி கனமால் என்ன காவி விட்டுட்டு போறியா அந்த மாதிரிலாம். ஸோ அப்படி கலாச்சிட்டு இருந்தாங்க இவங்க எல்லாருமே, நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாரதி கனமால. ஸோ அதனால என்ன விட்டுட்டு போறியா ஏதாவது மெசேஜ் அனுப்புவாங்களா அவங்க பார்த்தது முன்னே கேரக்டர்லாம் பண்றது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஃபன்னா மெசேஜ் ஃபன்னா அங்க எப்பயுமே பேசுவோம். ஓகே. ஓ பாண்டியன் ஸ்டோர்ஸ் போயிட்டால வேற ஃபேமிலி நீ பேசாத அந்த மாதிரி எல்லாம் சும்மா. யார் அப்படி ஏதாவது பண்றது? ஸ்வீட்டி நிறைய பண்ணுவோம். ஓகே, ஸ்வீட். ஸோ எல்லாருமே சும்மா ஃபரினால இருந்து எல்லாருமே சும்மா கலாச்சிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. அப்போ நீங்கள் வந்து என்ட்ரி ஆகும்போது வந்து நீங்கள் தான் ஒருத்தவங்களை ரீப்ளேஸ் பண்ணீங்க. ஏன்னா அடுத்து தான் பல மாற்றங்கள் நடந்தது. அம்மா அம்மா வந்து இல்லாத மாதிரி ஒரு கேரக்டர் அண்ட் வந்து விஜய் தீபிகாவுக்கு பதிலாக சாய் காயத்ரி இவங்களாம் வந்தாங்க. ஸோ நீங்கள் போனதால் வந்து அடுத்தடுத்த மாற்றங்கள் ஏற்படுதோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா சீரியலில்? ஸோ அது அதான் அது பார்க்கும்போது அடுத்தடுத்த மாற்றங்கள் எப்படி நடக்கும் பாண்டியன் ஸ்டோர்ஸில் ஏதாவது இருக்கும்போது கதிர்முல்லைக்கு ஒரு ட்ராக் இருக்கும், எப்பவுமே இருக்கும். ஸோ நல்லா தான் வந்துட்டு இருக்கு, எல்லாரோட லைனும் நல்லா வந்துட்டு இருக்கு. பார்க்கலாம் அது எப்படி போகும் அப்படின்ட்டு. ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒரு படம் பண்ணுறாங்க, இந்த படத்தில் நீங்கள் இருந்தால் நல்லா இருக்கும், நீங்கள் எதுக்கும் கதை கேட்டு சொல்லுங்க. நான் போயிட்டு வக்கீல் ரோலா ரெடி, வக்கீலா நான் ரெடி. ஸ்டார்டிங்கில் உள்ள நீங்கள்